வாழ்த்துக்கள் வணக்கம். இன்று நாள் நாங்க ஒரு புதிதான பகுதியை பார்க்க போறோம். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம்தான், அதிகாரத்துல ஒரு பகுதி, அதாவது இரக்கமற்ற ஒரு வேலைக்காரனை குறிச்சு பார்க்க போறோம். ஏன்னா ஆண்டவர் வந்து மன்னிக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வர்றாரு. ஒரு உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றங்கள் செய்தார், எவனை மன்னி அப்படின்னு சொல்லி இந்த மன்னிப்பின் மகத்துவத்தை அங்க அவர் பேசி கொண்டு வர்றாரு. மன்னிக்கிறதுக்கான அதிகாரத்தையும் சீஷர்களுக்கு கொடுத்தாரு. அப்போ நமக்கும் அந்த மன்னிக்கும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம யாரும் என்னால மன்னிக்க முடியல அவங்கள அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் சொல்லி காக்கு போக்கு சொல்லக்கூடிய நிலை நமக்கு கொடுக்கப்படலை. நம்ம மன்னிக்கும்படியான ஒரு நிலைய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த மன்னிப்பை விவரிக்கிறதுக்காக பேதுரு வந்து கேக்குறாரு, நான் எத்தனை தடவை நான் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது சொல்றாரு, நீ 7 தடவை இல்ல, 70 தடவை நீ அவரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த உவமைய அவர் சொல்லுகிறாரு. இந்த உவமை இரக்கமற்ற ஒரு வேலை காரணம் குறித்து ஒரு உவமையா நம்ம பாக்குறோம். நம்ம படிங்க, இது மத்தேயு சுவிசேஷத்துல மட்டும்தான் இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21வது வசனம் இருந்து 35வது வசனம் உள்ள பகுதி வாசிங்க. ஒருத்தர் வாசிக்கிறேன். 21வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 70 மட்டுமோ என்று சொன்னான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்திலே கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலாந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனை, அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்திலே பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்திலே 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டியை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்திலே பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடிவிட்டான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினாலே அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்மளவும் உபாதிக்கிறவரிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென். தேங்க்யூமா. இப்போ இந்த பகுதி நிதானிக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய சார்பில் உங்களுக்கு 2 கேள்வி கொடுத்துருக்குறேன். அதாவது 70 தரம் மட்டும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு உங்களோட புரிதலை சொல்லுங்க. அடுத்தது, இந்த உவமையிலிருந்து நீங்க என்ன கற்றுக்கொள்றீங்க? இந்த உவமை முழுவதிலையும் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, என்ன உணர்த்தப்படுறீங்க அப்படிங்கிறத உங்களோட புரிதலை நீங்க பகிர்ந்து கொள்ள, புரிதலோட நான் பகிர்ந்து கொள்றேன். இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், பேதுரு அவரிடத்துல வந்து கேக்குறான், என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்தா நான் எத்தனை தடவை நான் மன்னிக்கவனோ, 7 தடவை மட்டும் மன்னிச்சோன்னா போதுமாங்கிறதான் பேதுருவினுடைய மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம், 7 தடவை. ஏன்னா
ஏடு அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு பூரணமான ஒரு நம்பர். ஏன்னா யூதர்களுடைய முறைமைகள், அவர்களுடைய வழக்கங்கள் வந்து நம்மளை போல இல்லை. யூதர்கள் வந்து ஒரு நம்பர் சொன்னான்னு சொன்னா அந்த நம்பருக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கும், அதாவது ஒரு மெசேஜ் அங்க இருக்கும். அதே மாதிரி யூதன் வந்து ஒரு பேர் வச்சானு சொன்னா அவனுடைய பேருலயே ஒரு மெசேஜ் இருக்கும். அப்படித்தான் அவங்களுடைய காரியங்கள். நம்ம மாதிரி இல்ல, இப்ப நம்ம வந்து ஒரு புள்ள வெள்ளையா பிறந்தா அவனுக்கு வெள்ளையன்னு பேர் வைப்போம், ஒரு புள்ள கட்டையா இருந்தா கட்டையன்னு பேர் வைப்போம், ஒரு புள்ள கருப்பா இருந்தா கருப்பியன்னுவோம். அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டப்பும் நம்ம சூழ்நிலையும் வேற. ஆனா யூதர்களுடையது வந்து அவங்க ஒரு பேர், ஒரு நம்பர் ஏதாவது ஒண்ணு வச்சாங்கன்னா அதுக்குள்ள ஒரு காரியம் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அப்போ யூதர்களுடைய முறைமைப்படி பாத்தீங்கன்னா ஏடுங்கிறது அவங்களுக்கு வந்து பூரணம்ங்கிறத குறிக்க ஒரு. அப்போ அவனும் வந்து என்னடா அந்த ஏடுங்கிறது வந்து நான் ஓ ஏழு தடவை மன்னிச்சுட்டேன்னா சரி அப்படிங்கிற நிலையிலதான் அவன் கேட்கிறான். ஆனா ஆண்டவர் வந்து சொல்ற காரியம் என்னன்னா, ஏடு இல்லப்பா, நீ ஏடு 70 தடவை நீ மன்னிக்கணும் அப்படிங்கிற. ஏனென்றா இந்த ஏடு 70ங்கிறதும் அவங்களோட ஒரு வழக்க சொல்லுதான். இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து வழக்க சொல்ல நாங்க பேசுற மாதிரி யூதர்களுக்கு வழக்க சொல்லுதான். ஏன்னா நீங்க ஆதியாகமம் 4:24 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, காயினுக்காக 7 பழி சுமரும், லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்கிறத நீங்க பார்க்க முடியும். அதாவது இப்ப காயின் மேல பழி சுமரும் என்று சொல்லப்படுற காரியம் அவனுடைய சகோதரனை அவன் கொலை செய்ய, இப்ப அவனுடைய சகோதரனை அவன் கொலை செய்த அப்படின்னால கொலை செய்தவன் மேல வரக்கூடிய பலி பலி வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 பலி சுமரும். அதாவது 7 குற்றத்துக்கு அல்லது 7 தண்டனைக்கு அவன் காரணகர்த்தாவாக இருக்கிறான் என்கிறத சொல்லப்படுது. ஆனால் லாமேக்கு என்ன செய்தாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 19வது வசனம், லாமேக்கு 2 ஸ்திரிகளை விவாகம் பண்ணினான். லாமேக்கு செஞ்ச காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பெண்களை திருமணம் பண்ணலாம். அப்போ நம்மட பார்வையில பாத்தீங்கன்னா கொலை செய்கிற காரியம் பெருசா, ஒரு பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்றது பெருசானா, நம்ம பார்வைக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா கொலை செஞ்சதுதான் பெருசு, ஆனா அவன் பொம்பளை தானே எடுத்துட்டான் அப்படின்னு நம்ம சாதாரணமா இந்த விஷயத்துல நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் எப்படி அதை அவங்களுக்கு கொண்டு போற காயினுக்காக 7 பலி சுமரும் என்றும் லாமேக்கு வந்து 77 பலி சுமரும், இதெல்லாம் அவங்களோட வணக்கத்துல முறைமையில சொல்ற காரியங்கள். அப்ப இதெல்லாம் வச்சுதான் ஆண்டவர் சொல்றாரு, பா நீ வந்து சாதாரணமா நினைக்காத, ஒரு குற்றத்தை மன்னிக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா வச்சுக்காத, அதை மன்னிச்சிரு என்று சொல்லிதான் அங்க பேதுருக்கு வந்து அவர் சொல்லி கொடுக்குற காரியமா இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த மன்னிப்பு என்றாலே என்னன்னு கற்றுக் கொடுத்ததே அவர் தான் நமக்கு. ஏன்னா அவர் வந்து அவங்க அறியாம செய்தாங்க. அவர் வந்து அவங்க சிலுவையில இருக்கும் பொழுது என்ன சொல்றாரு, பிதாட்ட இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் அவங்க செய்யறதுனால அவங்களை மன்னிங்க அப்படின்னு கேட்டாரு. அந்த யோசேப் பிரதர் பகிர்ந்து கொள்ளும் போது கேள்வி வச்சிருந்தாரு, இப்ப 70 தடவை மன்னிக்கணும், அதாவது நம்ம வந்து அவங்கள மன்னிச்சு கொண்டே இருக்கணும்ங்கிறது அவருடைய பொருள். எவ்வளவு தியானிக்க முடியும். சில நேரங்கள்ல நாங்க கேக்குற கேள்வி வந்து சிறுபிள்ளைத்தனமான கேள்வியா கூட இருக்கலாம், ஆனாலும் அதுக்குள்ள விட இருக்கும், நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அதுக்குள்ள இருக்கும். அதனால இப்படிப்பட்ட கேள்வியில உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு பார்க்கலாம். இப்போ மன்னி அவங்க இத்தனை தடவைனாலும் மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன வேணாலும் செய்யலாமா, எத்தனை தடவைனாலும் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஆனா என்ன அதுக்கு பதில் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். இப்ப அறியாமையின் காலம்னு ஒன்று இருக்கும், எவ்வளவு காலம் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க, ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு விழிப்பு வரும். அந்த விழிப்பு வருகிற வரைக்கும் அவங்க நம்ம மன்னிக்க வேண்டியது நமக்கு அது கொடுக்கப்பட்டதா இருக்கு. அவங்களும் வந்து அப்படி இல்லைன்னா அவங்க நமக்கு சகோதரனாக இருக்க முடியாது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நமக்கு ஒரு அந்நியனா தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, முதல் தடவை போய் நீ தனியா போய் அவனோட ஒப்புரவாகு, அதுக்கப்புறம் 2 பேரோட போ, அதுக்கப்புறம் சபைக்கு தெரியப்படுது. அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு மன்னிக்க அவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரணும், இல்லைன்னா அவங்க கடைசியா வெக்கப்படுவாங்க. எத்தனை தடவை தான் எங்களை அவங்க மன்னிச்சுட்டாங்க, நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு நாளில ஒரு நாள் அவங்களுடைய தவற அவங்க உணர்ந்து கொள்ளுவாங்க. கர்த்தர் அதுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அவங்க உணர
அடைகிறதுக்கு அவர் உதவி செய்வார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மன்னித்து கொண்டே இருங்க. எவ்வளவுத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு எப்படி மன்னிச்சாரு. எபேசியர் 4:32 பிதா கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு எப்படி மன்னிச்சிருக்கிறாரு அப்படி மன்னிக்கணுமா. ஏன்னா நான் அந்த வாரம் சொன்னதைதான் திருப்பி சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு நமக்கு கிறிஸ்துக்குள்ளாக தேவன் எங்களை எவ்வளவு மன்னித்திருக்கிறோன்னு எங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நாங்க திருப்பி திருப்பியும் இந்த பாவ மன்னிப்பு அறிக்கை பண்றதுலாம் என்ன காரணம் என்றா, இந்த மன்னிப்பினுடைய முழுமை அவங்களுக்கு தெரியாது. இந்த மன்னிப்பினுடைய பரிபூரணத்தை அவங்க அறிஞ்சு கொள்ளல. ஏன்னா ஆண்டவர் வந்து கொஞ்ச பாவத்தை தான் மன்னிச்சு வச்சிருக்கிறாரு, கொஞ்ச பாவத்தை மன்னிக்கல. அதுவே நாங்க அறிக்கை பண்ணணும், நாங்க அறிக்கை பண்ணினாதான் எங்களோட இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அப்படி வழி நடத்திட்டாங்க. அதனால நாங்க என்னன்னா எங்களுக்கு இந்த மன்னிப்பினுடைய பூரணம் தெரியாது, பிதா எங்களை எப்படி மன்னிச்சிருக்கிறாருன்னு தெரியாது. அதான் நான் நேற்று வசனங்கள்லாம் காட்டினேன், ரத்தாம்பரம் போல சிவப்பூன்று இருந்த பஞ்ச போல இருந்த நம்மளை தான் அவர் வெண்பஞ்ச போல மாத்தினார் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஒண்ணும் இல்லை. அதோடைய பழைய நிலைக்கு அது வந்துட்டு, ஒரு பஞ்சு எப்படி அந்த ரத்தத்துல விழுறதுக்கு முன்னாடி இருந்தோ அந்த நிலைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி உங்களோட இதெல்லாம் கூட ஆளுகா கடல்ல போடுறன், முதுகுக்கு பின்னால போடுறன் அப்படிலாம் சொல்றாரு தீர்க்கதரிசியன் மூலமா சொல்றாரு. அப்போ அப்படிதான் மன்னிச்சிருக்கிறாரு. முதல்ல அதை நம்ம விசுவாசிக்கணும். என்ன இப்ப நான் ஸ்டார்ட்ல எல்லாம் நீங்க பாவ மன்னிப்பு செய்ய தேவையில்லைன்றோடனே நிறைய பேருக்கு அந்த இந்த விளக்கம் தெரியாதனால இது என்னது பாவ மன்னிப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாவோ, இது நம்ம தொடர்ந்து இந்த ஸ்டடியை கேட்கலாமான்ற எண்ணம் கூட வரும். ஏன்னா அவ்வளவுத்துக்கு நமக்கு அவர் செய்திருக்கு. நான் வந்து தெய்வத்துவம் நமக்காக செய்தத பிதா நமக்கு செய்ததைத்தான் உங்கள்கிட்ட சொல்றேனே தவிர, நீங்க அதை அறியுங்க அப்படிங்கறதான் சொல்றேனே தவிர, ஏதோ நான் வந்து உங்களை இடறி பண்ணி போற மாதிரி தான் ஆரம்பத்துல நிறைய பேருக்கு அது விளங்கியிருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, பிதா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக மன்னித்திருக்கிற மன்னிப்பு அப்படிப்பட்ட மன்னிப்பு. நம்ம எல்லாம் வந்து நினைச்சு நினைச்சு பார்த்தாலும் நம்ம செய்யலை. ஏன்னா அவர் என்ன சொல்வாருன்னா, நீ பாவத்துக்கும் நீ கெட்டு போனதுக்கும் காரணம் நீ கிடையாது, நான் கிடையாது. யாரு காரணம்? ஆதாம் என்கிற அந்த முதல் மனிதன் தான் காரணம். அதனாலதான் ரோமர் 5:12 சொல்லுகிறாரு, ஒரு மனிதனுடைய மீறுதலினாலேயே பாவம் வந்தது. ஒரு மனிதன் அன்னைக்கு கெட்டு போனான், அவனுடைய சிந்தை கெட்டு போனது. அந்த கெட்டு போன சிந்தையிலிருந்துதான் நாங்கெல்லாம் முளைச்சு வந்தோம். அப்ப நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம்னு சொன்னா, நாங்க உண்மையாகவே முந்திரி பருப்பு. ஆனா நாங்க முந்திரி பருப்பா வரல, அந்த முதல் மனிதன் கெட்டு போனதுனால நாங்கெல்லாம் அலறி விதையா மாறிட்டோம். இப்போ அவர் என்ன செஞ்சார், அவருடைய கிருபையினால பிதா இயேசு கிறிஸ்து சிலுவையில எங்களுக்காக செய்ததுனால அலறி விதைய போல இருந்த நம்மளதான் கிருபையினால முந்திரி பருப்பா மாத்திருக்கிறாரு. இப்ப புரியுதா? இப்போ நம்ம எல்லாம் முந்திரி பருப்பு, ஆனா நிறைய பேருக்கு என்னண்டா, இல்லை என்ன அடுத்தவங்க பார்த்துட்டு என்ன அரளி விதைன்னு சொல்றாங்களே, நான் அரளி விதைதான் அரளி விதைதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, இல்லம்மா நீ அலறி விதையாத்தான் இருந்த, ஆனா என்னுடைய கிருபையினால என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நான் அனுப்பி தெய்வத்துவமா ஒருவரும் காணக்கூடாதவரும் மகா பரிசுத்தம் உள்ளவரும் மகிமை நிறைந்தவரும் அப்படி இருந்தவரு அடிமையின் ரூபா எடுத்து வந்தாரு. எதுக்கு வந்தாரு? நீ முந்திரி பருப்பா இருந்த நீ அலறி விதையா மாறிட்ட, இப்போ அலறி விதையா இருக்கிற ஒன்ன முந்திரி பருப்பா மாத்துறதுக்கு தான் வந்தாரு அப்படின்னு நமக்கு சொல்றாரு. இதுதான் சத்தியம், இதுதான் நம்ம அறியணும். இதை அறிஞ்சதான் நமக்கு தெரியும் நமக்கு அவர் கொடுத்த மன்னிப்பு எப்படிப்பட்டதான மன்னிப்பு அப்படின்னு. சிஸ்டர் மிலான்னு சொன்னாங்க, அவர் எங்களுக்கு இப்ப இந்த உவமையில வர்றத போல 10,000 10,000 கடன்பட்டவனுக்கு மன்னிச்சதை போலதான் அவங்களுக்கு மன்னிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆமா, அப்படிதான் அவங்களை மன்னிச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம அதை அறியணும், எப்படி எல்லாம் மன்னிப்புங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம அறிய அறியதா நம்மளும் மத்தவங்களை மன்னிக்கவும் முடியும். நிறைய பேருக்கு இந்த சத்தியம் அறியாததுனாலதான் நிறைய பேரால மன்னிக்க முடியல. நிறைய பேருக்கு வந்து நாங்களுக்கு மன்னிக்க முடியாம நாங்க கசப்புகளை வச்சிருக்கிறோம், சந்தர்ப்பம் பாக்குறோம், புறம் பேசுறோம், வெளியில போய் சொல்றோம். இப்ப இந்த பிரேயர்ல ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, இந்த பிரேயர்ல பிரச்சனை என்று சொன்னா
உதாரணத்துக்கா அப்படி நடக்குதுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். இந்த இந்த இணைப்புல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, இந்த இணைப்புல உள்ள பிரச்சனையை போய் வேறொரு இணைப்புல பேசுவாங்க, இப்படியா அப்படியா ஏன்னு சொன்னா அதான் அந்த மன்னிக்க முடியாத தான் விஷயம். இப்ப நீங்க எப்படி வந்து நினைக்கிறீங்கன்னா சாரி கேக்குறதா மன்னிப்பல, இல்ல 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 நான் போல வர சொல்றேன், மன்னிப்பினுடைய நிறைவு மறக்கிறதுலதான் இருக்கு. ஆண்டவரங்களை நினைச்சு நினைச்சு தோண்டி தோண்டி பாக்குறது இல்ல. அதே போல ஏன்னா அந்த தோண்டி பாக்குறது இல்லங்கிறதுக்காக சொன்னாரு, கடல்ல போய் போடுறேன்னு முதுகுக்கு பின்னால போடுறேன்னு தோண்டி பாக்குறது இல்ல. அப்போ நாம என்ன செய்யறோம்டா, சோரிய இங்க கேப்போம் ஆனா அதை வச்சுப்போம், வச்சுட்டு அங்க வேறொரு இணைப்புல வேறொரு கூட்டத்துல வேறொரு நபரோட தொலைபேசியில இதெல்லாம் பேசுவோம், இப்படியா அப்படியா வந்து எப்படி செஞ்சா தெரியுமா, அவர் எப்படி செஞ்சாரு தெரியுமான்னு நம்ம பேசுவோம். அதை பேசக்கூடாது, மன்னிச்சிய மண்டு சொன்னா பேசக்கூடாது, அதை விட்டுறணும். அது எப்படி மண்ணில போட்டு புதைச்சாச்சு அவ்வளவுதான், விட்டுட்டு நாங்க பழைய மாதிரி அன்பின் நிமித்தம் பழகுறவங்கள ஒருவேளை அவங்களுக்கு கோபமா சம்பந்தப்பட்ட நபரோட எடுத்து பேசி ஒப்புரவாங்க, மனஸ்தாபங்க, நீங்க இப்படி பேசுறீங்க எனக்கு கஷ்டமா இருக்குது, நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்பந்தப்பட்டவரோட பேசுங்க, மடுத்தவங்க கிட்ட பேச, சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசினா அவங்க திருந்துவாங்க. நம்ம ஊரெல்லாம் போய் அவங்கள்ட்ட பத்தி சொல்றதுனால அவங்க திருந்த போறதுல அவங்களுக்கு இன்னும் கோபம் வரும், அவங்களுக்கு இன்னும் வந்து என்ன குறிச்சு இப்படி சொல்லிட்டாங்களே வெளியேன்னா அவங்களுக்கு இன்னும் வருத்தங்களும் வேதனைகளும் தான் கூடும். ஆகவே யாருக்காவது இப்படி இருந்தா சம்பந்தப்பட்டவங்களோட நேரடியா எடுத்து, சிஸ்டர் பிரதர் இது உங்களால எனக்கு இது பிரச்சனையா இருக்கு, இதை இப்படி செய்யாதீங்க, அதை இப்படி சொல்லாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, எனக்கு இது வருத்தத்தை தருது அப்படின்னு சொல்லி நேரடியா பேசி ஒப்புரவாயிருங்க. இல்லையா கொஞ்சம் நேரடியா பேச கஷ்டமா இருக்கா, ரெண்டு பேரை கூட்டிட்டு போங்க, அவங்களோட நான் பேசணும், அவங்கள வர சொல்லுங்கண்டு நமக்கு சொன்னமா சொல்லி கொடுத்த மாதிரியே போயிட்டு அவங்களோட ஒப்புரவாயிருங்க. இது இப்ப ஒன்னா உங்களுக்கு இது தேவைப்படாம இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும், இப்ப சேர்த்து வச்சு. அடுத்தது இந்த ஓமையின் வழியாக என்ன அதை விளங்கப்படுத்துற அப்படின்னா, ஒரு மனிதன் கடன் பற்றான், இந்த பரலோக ராஜ்யத்துல தன் ஊழியக்காரன் கணக்கு பார்க்கிற ஒரு ராஜாக்கு ஒப்பா இருக்கான், பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்கிற ஒரு ராஜாக்கு ஒப்பா இருக்கான். அப்போ நாங்க பரலோக ராஜ்யத்துக்கு நாங்க போகும்போது இந்த மன்னிப்பின் காரியத்துக்கு நாங்க கணக்கு ஒப்புவிக்கணுமா, நாங்க மன்னிக்காம போற விஷயங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும், ஏன் நீ மன்னிக்கல அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரான் வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு, ஒருவன் கணக்கு பார்க்கிற பொழுதும் அங்க ஒருத்தன் கடம்பட்டு இருக்கிறான், 10,000 அந்த சொல்ல 10,000 ரூபாய் 10,000 தாள் வந்து அவன் கடன்பட்டு இருக்கிறான், அவனுக்கு அந்த கடன்பட்டதை கொடுக்கறதுக்கு வழி இல்லை, வழி இல்லைன்னா அடிமையா போகணும். இப்ப யூதர்களோட முறைமையின்படி அண்டனப்ப சொன்ன மாதிரி ஒருவன் அடிமையா கடன் வாங்கினா அவன் வந்து கடனை கட்டி முடிக்கணும், கட்டி முடிக்காட்டி அவனும் அவன் குடும்பமும் அடிமை அடிமையாண்ட கொண்டு போயிடுவான். என்ன செய்வான், கொண்டு போயிட்டு முதலாவது செய்யற வேலை என்ன செய்வான்னா காதுல கம்பியை காய்ச்சி ஓட்டையை போட்டுருவான், ஓட்டையை போட்டு அடையாளப்படுத்திடுவான் நம்மளை. இப்ப நான் ஒருத்தட்ட கடன் பட்டிருக்கேன், 10,000 கடன் பட்டிருக்கேன், கடன் கட்ட வழி இல்லை, என்ன கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா முதல்ல என்ன ஓட்டையை போட்டுருவான் காதுல, காதுல ஓட்டையை போட்டு இவையினுடைய அடிமை அப்படின்னு வச்சுப்பான். என்ன வச்சு வருஷக்கணக்கா வேலை வாங்கினா, வருஷக்கணக்கா வேலை செய்யணும். ஒருவேளை நான் வேலை செஞ்சு என் மனசு திருப்தி ஆகலன்னு வச்சுக்கொடுங்க, இவ பட்ட கடனுக்கு திருப்தி ஆகலண்டா நான் கொண்டு போய் சந்தையில கூட அவங்களை விக்கல சரிங்களா, நீங்க பாக்க யோசிப்ப வித்தாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி விக்க முடியும், விப்பாங்க சந்தையில கூட விப்பாங்க. அவன் போறவ அடிமையா போறவ திட்டு திருட்டுன திட்டிட்டு இவ்வளவு நாள் உனக்கு வேலை செஞ்சேன் எப்படி செஞ்சேன் இன்னும் விக்கிறேன்னு அவன் கொண்டு போய் அவன் இன்னும் அடிமையா வச்சிருப்பான், இதான் அவனோட நிலவரம். அப்போ இப்படிப்பட்ட நிலைக்குள்ள போக விடாதபடிக்கு ஒருத்தனுக்கு கீழே அடிமையா இருந்து அந்த அடிமைய வாங்குறவன் அவன் என்ன வேணாலும் அவங்கள செய்யலாம், அவங்கள இன்னும் விக்கலாம், கொண்டு போய் அடிமைப்படுத்தி வேலை செய்யலாம், இந்த மாதிரிலாம் செய்யலாம், துன்பப்படுத்தலாம். அப்போ இந்த நிலைக்குள்ள அவனை உட்படுத்தாதபடி என்ன செய்யறாரு, அவரு மனம் இறங்கி, மனம் இறங்கி அந்த இரக்கம், அந்த இரக்கத்தை தான் பாக்குறோம், அவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி அவனை மன்னிக்கிறான், நீ காசு கொடுக்காட்டி பரவாயில்ல உன்னுடைய நிலையை நான் அறிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மேல இரக்கம் காட்டி அவனை விடுதலை பண்றான். இப்ப இதே வந்து நம்ம இன்னும் நம்ம சத்தியத்தோட பார்க்கும்போது நம்ம வந்து எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்தோம்னா, பிதா நம்மள ஒரு அடிமையாகவே நம்மளை படைக்கல, நம்மளை வந்து குமாரனாகத்தான் படைத்தார். குமாரன் ஆதாம படைக்கும் போது குமாரனா படைத்து இந்த பூமியையும்
ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தையும் ஆளுகை தன்மையையும் ஆதாமுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா ஆதாம் தனக்கு கொடுத்த சுயாதீனத்துல அல்லது சுய சித்தத்துல என்ன செய்யறான், தனக்கு விரும்பின ஒரு காரியத்தை தெரிவி செய்யறான். தேவனுடைய வார்த்தையா பிசாசனுடைய வார்த்தையா அப்படின்னு அவன் பிசாசனுடைய வார்த்தையை அவன் கேட்ட பொழுது இந்த நிலையில இருந்து மாற்றப்பட்டான். அதாவது சுயாதீனத்துல இருந்தவன் பிள்ளையா இருந்தவன் இப்போ அடிமையாயிட்டான். இப்ப அடிமையாயிட்டான் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை அடிமை வாழ்க்கை தான். அதனாலதான் அவங்க தேவன் என்று கூப்பிடுறது அடிமை. எப்படி இப்ப ஒரு பிள்ளை வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியும். இப்ப நம்மட வீட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட பிள்ளைகள நாங்க அடிமையா வச்சிருக்க மாட்டோம். எங்களோட பிள்ளை எங்க வேணாலும் போகும், எங்க வேணாலும் வரும். எங்களோட பெட்ரூம்ல இருந்து எல்லா இடத்துக்கும் எங்களோட பிள்ளைகள் வரும். ஆனா எங்களோட வீட்டுல இருக்கிற அடிமை வருவானா? நீங்க எல்லாம் இலங்கை இந்தியாவோட நீங்க பார்க்க முடியும். அதாவது இந்த கீழ் சாதி அப்படின்னு சொல்லி நடத்துறவங்களை நம்ம தண்ணி குடிக்கிற டம்ளர்ல கூட அவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. வாசல் படி மிதிக்க கூடாது, உள்ள வரக்கூடாது, இப்படி எல்லாம் கட்டுப்பாடு. அப்போ நம்மளை எப்படிப்பட்ட நிலையில இருந்து நம்மளை மன்னித்திருக்கிறாரு நம்முடைய பரமபிதாங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் பழைய ஏற்பாடு வாழ்க்கை. ஆலயத்துக்குள்ள எல்லாரும் போக முடியுமா? போக முடியாது. ஆசாரியன் கூட வருஷத்து ஒரு தடவைதான் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அடிமையின் கீழே உள்ள வாழ்க்கை தனம். பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒரு அடிமையா இருக்கிறான். அவன் எவ்வளவுதான் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி இருந்தாலும் அடிமைதான். காரணம் பாவத்தின் கீழ் அடிமைப்படுத்தப்பட்டவனாக இருந்தான். அப்படி அடிமைத்தனத்துல இருந்த நம்மளே தான் அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக செலுத்தி தான் நம்மளை வாங்கினார், மீட்டு கொண்டார். இப்ப நம்ம பழைய ஏற்பாடுல யாரும் அடிமையா இல்லைன்னா எதுக்கு இயேசு கிறிஸ்து வரணும்? எதுக்காக அவர் ரத்தம் சிந்தனும்? பழைய ஏற்பாட்டுல எல்லாமே கரெக்டா தான் இருந்தது, ஒன்னும் எல்லாம் நல்லதுதான், எல்லாம் சரியா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்து சொல்லுவோம். அல்லது நம்மளே வந்து மற்றவங்களுக்கு போதிப்போமாக இருந்தால் எல்லாம் பழைய ஏற்பாடு சரியா இருந்தா அப்ப இயேசு கிறிஸ்து என்ன அப்படியே இருக்கலாம் இல்லையா? இல்ல, ஏன்னா உங்களுக்கு அந்த சத்தியம் தெரியல. எங்களுக்கு பழைய ஏற்பாடு படிக்கும் போது அது புதிய ஏற்பாட்டுடைய மகிமையை விட அதுதான் பெரிதாக எங்களுக்கு தெரிகிற மாதிரி தோன்றதும். ஆனா அது அடிமைத்தனத்துக்கு கீழேதான் இருந்தது. அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்கும் போதே அப்படி அது மகிமையாக விளங்குமாக இருந்தால் இப்போ மகிமையிலும் மகிமை கூடிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். இதான் விவரிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம். மோசேயினுடைய ஊழியம், மரணத்துக்கு எதுவான ஊழியம், அவன் அந்த மகிமையில இருந்த அந்த மகிமை கூட அன்னைக்கு இருந்த ஜனங்களால பார்க்க முடியல, முக்காடு போட்டிருந்தான். ஆனா இன்னைக்கு அந்த மகிமையை விட மகிமையை நம்ம பெற்றிருக்கிறோம், மகிமையின் ஊழியத்தை நம்ம செய்யறோம், மகிமையின் ஆவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு அவர் விவரிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த அடிமைத்தன நிலையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் எவ்வளவு மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரு, எப்படி அவங்கள மன்னிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இப்ப பிள்ளை எங்கிற நிலைய கொடுத்து ஒரு அப்பாவும் பிள்ளையும் எங்க வேணுமென்றாலும் அந்த புள்ள அப்பாட இதுக்கு வரைக்கும் போகலாம், வரலாம், பழகலாம், தொடலாம். ஆனா அடிமையா இருந்தவன் போக முடியாது. எஜமான் உத்தரவு கொடுத்தாதான் போக முடியும். கண்ணு அசைக்கணும், அடி கையை அசைச்சாதான் அந்த அடிமை எஜமான இடத்துல போக முடியும். எஜமான் என்ன கூப்பிடுறாருன்னு போக முடியும். ஆனா அப்பாவுக்கு அப்படி கிடையாது. புள்ள கடாரண ஒடிக்க மடியில போய் பாயும், கன்னத்தை பிடிக்கும், கிள்ளும், விளையாடும். இந்த மாதிரி நிலை இதான். இதை புரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாடு நிலைமை அடிமைக்கு உள்ள உறவு அப்படி இருக்குதுண்டும், புது உடன்படிக்கையில நமக்கு மன்னித்ததனா அப்பா பிள்ளை என்கிற உறவுல இருக்கிறோம். அப்ப இதை அவர் இதுல நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். சொல்றாரு, இப்படி ஒருத்தர் இருந்தா இரக்கத்தினால அவனை மன்னித்து அவனை விடுதலை பண்ணித்தாரான். அந்த விடுதலை பண்ணப்பட்டவன் அவன் 100 பணம் கொடுத்திருந்தானா ஒருத்தனுக்கு, அவன் போய் என்ன செய்யறான், இந்த 100 பணத்தை குடு என்று சொல்லி அவன்ட தொண்டைய நெரிச்சு குடு, கொடுத்தே நீ தீரணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய தொண்டைய போய் நெரித்து நீ எனக்கு கடன் பட்டதெல்லாம் கொடுத்து முடிக்கணும் என்று அவன் சொல்றான். அவன் காலில் விழுந்து கேக்குறான், என்ன இடத்துல பொறுமையாயிரும், நான் கொடுக்குறேன், நான் இல்லேன்னு சொல்லல, நான் கொடுக்குற அப்படின்னு அவன் கெஞ்சி கேக்குறான். ஆனாலும் என்ன சொல்றான், இல்ல இல்ல நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவனை கொண்டு போய் என்ன செய்யறானா, காவலில போடி வைக்கிறானா, தண்டனை கொடுக்குறான். நாமளும் அதுதான் செய்யறோம். என்ன செய்யறோம், ஆண்டவர் எங்களுக்கு, நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்த பொழுது அவர் எங்களை மன்னித்தாரு. ஒன்றுக்கு கூட அவர் கண்ட கணக்கு கேட்கல. ஆனா சக மனிதன்,
சக மனிதன் ஏதாவது எங்களுக்கு சொன்னா நாங்க தண்டனை கொடுக்கறவங்களா இருக்கிறோம். என்ன தண்டனை கொடுக்கறோம்? அங்க போய் சொல்றோம், இங்க போய் சொல்றோம், இவ இவ சரிப்பட்டு வரமாட்டான். நான் அங்க போய் பேசுறேன், அங்க போய் பேசுறேன், எங்க போய் பேசுறேன், மேலிடத்துக்கு போறேன், கீழிடத்துக்கு போறேன்னுட்டு நாங்க போவோம், மன்னிக்க முடியாம போவோம். இதுதான் இங்க காட்டு, இதுதான் நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ற காரியம் சொல்றாரு. இல்ல அப்படிலாம் நீங்க செய்ய வேணாம், ஏன்னா அவங்க அறியா செய்யறாங்க, அவங்க வளரல, அவங்களுக்கு மன்னிப்பின் மகத்துவம் தெரியல, அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆகவே தெரிஞ்சு நீங்க முந்தி இந்த இடத்துல சொல்றேன், அப்படிதான் எல்லாரும் நாங்கள் தவறு விடுகிறவர்கள் தான். நீங்க சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்களா? நீங்க அந்த மன்னிப்பின் மகத்துவங்களை அறிஞ்சிருக்கிறீங்களா? நீங்க முந்தி கொள்ளுங்க, மன்னிப்பு கொடுக்கறதுக்கு முந்திக்கோங்க, மன்னிங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முந்திக்கொள்ளுங்க. அப்போ அடுத்தத சொல்றாரு, இப்படி அவனுடைய ஆண்டவன் அவனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு நான் மன்னிச்சிட்டேன். 10,000 கடன் பட்டவன் பிடிச்சு கேட்கிறாரு அவரு, நீ இந்த மாதிரி செய்யறது சரியில்லை, நீ என்கிட்ட கடன் பட்டதை கொடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கிட்ட வழி இல்லைன்னு நான் அறிஞ்சு நான் உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். ஆனா நீ என்ன செய்யறாய்? உனக்கு கீழே ஒரு 100 ரூபாய்க்கு கடன் பட்டவன மன்னிக்க முடியாம இருக்கிறான்னு சொல்ல அவர் என்ன ஒரு தண்டனை அங்க கொடுக்கறத பாக்குறோம். அப்போ இப்படி அந்த ஆண்டவர் வந்து கோபமடைந்து, நீ கடனை எல்லாம் தீர்த்து கொடுக்கிற வரைக்கும் நீ அதுக்கான தண்டனையை அனுபவி அப்படிங்கிறாரு. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம ஒரு ஒரு சக மனிதனுக்கு எவ்வளவு மன்னிக்கிறோம் அப்படிங்கறதான் உணர்த்துறாரு. அப்போ நாம கத்தருக்கு விரோதமா எத்தனையோ காரியங்களை செய்தது அவர் மன்னித்து கண்டும் காணாதவரை போல இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் அறியாமையின் காலத்துல செய்கிற பொழுது அவரும் கண்டும் காணாதவரை போல இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிந்து நம்மளையே ஆண்டவரை விடவா மன்னிச்சிருக்கிறார். இப்ப எப்படி மன்னிச்சிருக்கிறாரு? நம்மளை குறித்து சொல்லும் பொழுதோ ரோமர் 5:10 சொல்லுகிறாரு, நாங்கள் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், பிள்ளைகள் இல்ல, சத்துருக்களாக இருந்தோம், எங்களோட சிந்தையில நாங்கள் கெட்டு போனவர்களா, அவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் எதையுமே நாங்க செய்யல, அவரை கோபம் உண்டாக்குற காரியங்களை நாங்க செய்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட எங்களை அவர் மன்னித்திருக்கும் பொழுது ஏன் எங்களால சக மனிதனை மன்னிக்க முடியவில்லை? ஏன்னா நான் நிறைய பேர் இந்த கேள்வி ஏன் கேக்குறேன், நானுண்டா எனக்கு தெரிஞ்ச சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை ஆவியானவர் வந்து எங்களை நிரப்புறாரு, நாங்கள் ஆவியில அசைவாடுறோம், ஆவியான அவர் எனக்கு அவங்களை குறிச்சு எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நான் ஜெபிக்கும் போது இவங்களை குறிச்சு இப்படி ஆவியானவர் சொல்றாருன்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. எனக்கு அவங்க இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க, இந்த காசு எடுத்துட்டாங்க, இந்த பணத்தை எடுத்துட்டாங்க, நகை எடுத்துட்டாங்க, அப்படின்னு வருஷ கணக்கா சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறப்ப ஒரு வருஷமா எனக்கு அவங்கள்ட்ட டச் இல்லாம போயிடுச்சு, இப்படியே சொல்லுவாங்க. நானும் எத்தனையோ தடவை அந்த வார்த்தை எல்லாம் கேட்டிருக்கேன். அப்ப நான் யோசிப்பேன், இந்த ஆவியானவர் வந்து ஏன் உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல? தீர்க்க தரிசனம் வரம் வேலை செய்யுது, அபிஷேகம் வருது, எல்லாம் வருது, அந்நிய பாசையில இருந்து எல்லாம் வருது, ஆனா ஏன் உங்களால மன்னிக்க முடியலங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அப்ப நம்ம உண்மையாக நாங்கள் தேவ ஆவியினாலன்னு தான் பட்டவர்கள் தான் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ளும் அவர் இருக்கிறார். அப்போ அவர் இருந்தா அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். அப்படின்னா அவரை அவர் எங்களுக்குள்ள வருகிற பொழுது மன்னிக்கும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஏனென்று சொன்னா இவங்களுக்கு சத்தியம் என தெரியாது, அங்க இங்க புறக்கி புறக்கி வசனங்களை படிக்கிறது, படிச்சுட்டு தீர்க்க தரிசனத்துக்கும் அபிஷேகத்துக்கும் இது மாதிரி தரிசனங்களை கொடுக்கறது இதுக்குதான் ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த மாதிரியான இயேசு கிறிஸ்து எதுக்கு கொடுத்தாரு ஆவியானவர்? அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆவியானவர் கிரியை செய்யல, மற்ற காரியங்களுக்கெல்லாம் கிரியை செய்கிறாரு. இது ஒரு பூரணமான நிலையே கிடையாது, இது ஒரு நல்ல வளர்ச்சியும் கிடையாது. எங்களுக்குள்ள சத்திய ஆவியானவர் வந்து சத்தியத்தை எங்களுக்கு உணர்த்தி நாங்க எப்படி மன்னிக்கணும், மன்னிப்பு எப்படி இருக்கு, பிதா எங்களை எப்படி மன்னிச்சிருக்கிறாருன்னு நாங்கள் அறிய அறிய நாங்களை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும் போது என்ன செய்வாரு? எங்களுக்கு அவர் மன்னிக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பார் ஆவியானவர். நாங்க எங்களோட சுயத்துல மன்னிக்க முடியாது, அவர் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால. ஏன்னா ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை எங்களுடைய இருதயத்துல ஊற்றி இருக்கிறாரு. அப்ப தேவனுடைய ஆவியானவங்களோட இருதயத்துல தேவ அன்பை ஊற்றி இருக்கிறதுனால அந்த தேவனுடைய அன்பு நீங்களை நானும் மன்னிக்கிறது இல்லை,
அந்த அன்பு செய்ய வேண்டியதை செய்யும். இப்ப தேவனுடைய அன்புதான் என்னையும் உங்களையும் மன்னிச்சது. அதே போல அந்த தேவனுடைய அன்பு உங்களை இருதயத்துல ஆவியானவர் எங்களுக்கு அதை உணர்த்தும் பொழுது என்ன செய்யப்படும், கண்டிப்பா நாங்க மன்னிப்போம். எப்படிப்பட்டவங்களை நாங்க மன்னிப்போம், எங்களுக்கு விரோதமா என்ன துரோகம் செய்திருந்தாலும் நாங்கள் மன்னிப்போம். ஒருவேளை நாங்க இந்த பூமியில பெண்கள் அதிகமா இருக்கிறது, எங்களுடைய கணவரை நாங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். எதை வேணா நாங்க விட்டு கொடுப்போம், எங்களோட புருஷனை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த புருஷனை கூட ஒரு எடுத்துருப்போம்னா கூட நாங்க இதை விட சொல்றதுக்கு இல்லை. ஒருவேளை உங்களோட புருஷனை கொலை செஞ்சவன கூட மன்னிப்போம், ஏன்னா அதுக்கெல்லாம் சான்று இருக்குது, உலகத்துல சான்று இருக்கிறாங்க, சாட்சிகள் இருக்கிறாங்க மன்னித்தவங்க. ஆகவே எங்களால மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லாதீங்க, மன்னிக்க முடியும். ஏன்னா முடியுமங்கிறத இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. முடியாது என்கிறத அவரு செய்யவும் இல்லை, எங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் இல்லை. முடியும் என்கிறதுனாலதான், அதை எங்களால முடியுங்கிறதுனாலதான் செய்யுங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆகவே மத்தேயு 6:14 வசனத்துல அந்த ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு, நாங்கள் பிறருக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். நாங்க மற்றவங்களுக்கு எப்படி மன்னிக்கிறோமோ அதே போல எங்களுக்கு மன்னியுங்கன்னு நாங்களே கேட்கிறோம். எங்களோட தலையின் மேல நாங்களே ஆக்கினை அள்ளி ஆக்கினை தீர்ப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்கினை தீர்ப்ப நாங்களே அள்ளி போடுறோம் எங்களோட தலையில. என்னண்டா, நான் இன்னொருத்தரை மன்னிக்காத வரைக்கும் என்னையும் நீங்க மன்னிக்க வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றத நாங்க சொல்றோம் அந்த ஜபத்தை சொல்லும் போது. ஆகவே நாங்க இதுல கற்றுக்கொள்ற காரியம் அண்டா, மன்னிப்பு என்கிறது மிக ஒரு மகத்துவமான காரியம். அன்பு இருந்தால் மன்னிப்போம். என்ன அதனால சொல்லுகிறாரு, நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு படி செய்வார். மன்னியுங்கள் அப்படிங்கிறத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இந்த நானும் கேக்குறேன், யாருக்காவது நானும் உங்களை கஷ்டப்படுத்தி சத்தியத்து நிமித்தமா இல்லை, ஏன்னா சத்தியத்தை பேசும்போது சத்தியத்தினாலே நாங்கள் சத்துருவாக நாங்க எண்ணப்படுவோம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த போதிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறேன். எங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவாங்க, எங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க, எங்களை கைதட்டி உற்சாகப்படுத்துவாங்கங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்கறதே இல்லை. ஏன்னா நாங்க சத்தியத்தை பேசும் போது எதிர்நிலையில இருக்கிறவங்க கண்டிப்பா எதிர்ப்பாங்க, புறணி பேசுவாங்க, நாங்க தவறா போதிக்கிறோம், பிழையா போதிக்கிறோம், இடரலுக்கு போதிக்கிறோம், எல்லாம் எப்படிலாம் அப்போஸ்தலருக்கு சொன்னார்களோ அதே போல எங்களுக்கும் சொல்லுவார்கள்ங்கிறத தெரிஞ்சேதான் இந்த போதிக்கிற அந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால அதை குறிச்சு எனக்கு வருத்தம் கிடையாது. வேற எதையாவது ஒரு காரியத்துல உங்களை ஹர்ட் பண்ணி உங்களை காயப்படுத்தி உங்களுக்கு அது வருத்தத்தை கொடுத்துருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் காயப்படுத்தோன்னு மண்டல பேசும்போது அது உங்களுக்கு காயப்படுத்துறது மாதிரி இருந்திருக்கும். நீங்க வயதுல மூத்தவங்க, வயதுல சின்னவங்க எல்லாருமே இருக்கிறீங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை நான் உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தா என்னையும் நீங்க தயவா மன்னிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி உங்கள் மேல எனக்கு யார் மேலையும் வருத்தமோ எதுவுமே எனக்கு கிடையாது. நான் எப்பவுமே உங்களை மன்னிக்கிற ஒரு நிலையில தான் இருக்கேன்.